ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, அட் த சேம் டைம் ஃப்ரான்ச்சைஸில் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டார்ட் அப்பாக நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணி அதை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எதுவுமே ப்ரூவனாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்காது. ஏன்னா நம்மளோட ஐடியாவை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணி இப்போ தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் இருக்கும். அப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதனால நிறைய ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து பணத்தை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பணம் மட்டும் இல்லை, நம்மளோட டைம், எனர்ஜி, எஃபோர்ட் எல்லாமே நம்ம லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஃப்ரான்ச்சைஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸுமே ஒரு ஸ்டார்ட் அப்பாக 5 இயர்ஸ்க்கு முன்னாடியோ, 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ, 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஸ்டார்ட் பண்ணி அதில் அவங்க அவங்களோட டைம், எஃபோர்ட், எனர்ஜி எல்லாத்தையும், மணி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரையல் எல்லாம் பண்ணி ஒரு ப்ரூவன் மாடலாக வந்த பிறகுதான் நமக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸியாக அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுவே ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் எந்த ஒரு ட்ரையல் அண்ட் எரரோ எந்த விஷயம் நீங்கள் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இட்ஸ் அ ப்ரூவன் மாடல். ஒரு 10 லொக்கேஷன்ஸில் ஆப்ரேட் ஆகிருக்கு, 5 லொக்கேஷனில் ஆப்ரேட் ஆகிருக்கு, 100 லொக்கேஷன்ஸில் ஆப்ரேட் ஆகிருக்குன்னா அதுக்கான மெயினாக அந்த ஆப்ரேஷனை எப்படி பண்ணணும் அப்படின்ற மேனுவல் அவங்க வச்சுருப்பாங்க, SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அந்த யூனிஃபார்மிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது ஒரு மெயினான அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ், ஆஸ் அ ஒரு சிங்கிள் யூனிட்டாக நீங்கள் ரன் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா உங்களால் வந்து அந்தளவுக்கு ஹியூஜ் வால்யூமில் டன்ஸில் வந்து உங்களால் பை பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த நெகோசியேஷன் பவர் இருக்காது ஒரு வெண்டார்ட்டு பை பண்ணும்போது. அது இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன ரீசன்னா, ஒரு 100 அவுட்லெட்டுக்கு ரா மெட்டீரியல் பை பண்ணும்போது ஒரு ஃப்ரான்ச்சைசர் பிராண்ட் ஓனரால் கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ண முடியும், ஒரு பெஸ்ட் ப்ரைஸை அவங்களால வாங்க முடியும். ஸோ அந்த பெஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரமோஷன்ஸ், மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிங்கிள் யூனிட், ஒரு சிங்கிளாக ஒரு ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிவி ஆடோ, கமர்ஷியல்ஸோ பிளான் பண்ண முடியாது, பெரிய நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பிளான் பண்ண முடியாது. ஏன்னா ஹியூஜ் காஸ்ட் இன்வால்வ் ஆகும், 3 லேக்ஸ், 5 லேக்ஸ், 10 லேக்ஸ் அந்த மாதிரி இன்வால்வ் பண்ண முடியாது. ஒரு 100-200 ஸ்டோர்ஸ் இருக்கிறவங்களால ஒரு கமர்ஷியல்ஸ் பண்ண முடியும், ஒரு பிராண்ட் அம்பாசிடர் எடுத்து வர முடியும், ஒரு செலிபிரிட்டியும். இந்த மாதிரியான ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி பண்ண போதும். இந்த ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியில நம்மளும் வந்து நம்மளோட லொகேஷன்ஸ்லயே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் க்ரோ ஆகும், நிறைய வாக்கின்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இது மூணாவது அட்வான்டேஜா நம்ம பார்க்கலாம். நாலாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ இயர்ஸ் அவங்க வச்சிருக்கிற குட்வில், இந்த குட்வில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்க லொகேஷன்ஸ்க்கும் டே ஒன்ல நீங்க ஓபன் பண்ணாலுமே அந்த குட்வில் உங்களுக்கு இருக்கும், அதனால உங்களுக்கு பிசினஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க பாக்குற ஃப்ரான்ச்சைஸில பாக்குற அட்வான்டேஜஸ். எந்த ஒரு பிசினஸ்லயுமே அட்வான்டேஜஸ் இருக்கும்போது கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா? அப்படி ஃப்ரான்ச்சைஸ்லயுமே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல வந்து ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட்டுக்குள்ள உள்ள போறீங்க. ஸோ அக்ரிமெண்ட்டுக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னாலுமே அந்த கம்பெனிக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். நீங்களா ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண முடியாது, நீங்களா ஒரு சர்வீசஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, நீங்களாவே ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியை பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிரியேட்டிவிட்டிக்கு பெரிய இடம் இருக்காது. என்ன ரீசன்னா, ஆல்ரெடி எல்லாமே அவங்கள்ட்ட வந்து இருக்கு. நீங்களா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதுக்கோ, உங்களோட கிரியேட்டிவிட்டியை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இதுல இருக்கிற டிராபேக்ஸா இருக்கலாம், இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர், நீங்க வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும், உங்களோட கம்ப்ளீட் ரெவென்யூல இருந்து 5% to 10% ராயல்டி, டிபெண்ட்ஸ் த மார்க்கெட், டிபெண்ட்ஸ் த பிராண்டை பொறுத்து, இண்டஸ்ட்ரியை பொறுத்து நீங்க ராயல்டி அவங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு 100 ஸ்டோர்ஸ் இருக்கும்போது அந்த குட்வில் வந்து நமக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆகுதோ, ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே அவர் பண்ண மிஸ்டேக் வந்து சம்டைம்ஸ் நம்மளோட பிஸ்னஸையும் அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட லொக்கேஷனையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ், ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன ஃப்ரான்ச்சைஸ் ரிலேட்டடாக குரீஸ் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.